உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் காந்தியடிகளின் நூற்றி ஐம்பதாவது நாளையொட்டி கோவையில் மாநகராட்சி சார்பில் மறுசுழற்சி தூய்மை இந்தியா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது கோவையில் அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளினை முன்னிட்டு மறுசுழற்சி மற்றும் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்திற்கு கோவை தூய்மை இந்தியா திட்டத்தின் கோவை தூதர் சாந்திப்ரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் வாவ் ஸ்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் அஷ்ரப் ஐடிசி நிறுவன கோவை தலைவர் வீரமணி ஆகியோர் முன்னிலை வகித்து வழிநடத்தினர் இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவர்கள் தங்களது கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு கோவை பெண்கள் பாலிடெக்னிக் வ உ வவுசி மைதானம் வரை இயற்கையை காப்போம் வரும் தலைமுறையினை காப்போம் என்று கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஊர்வலமாக வந்தனர் இந்த ஊர்வலத்தில் பாரதியார் பல்கலைக்கழக என் மாணவர்கள் கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ராமகிருஷ்ணா மாணவ மாணவிகள் மற்றும் பி கல்லூரி மாணவ மாணவிகள் என்று ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதாரம் குறித்தும் பிளாஸ்டிக் ஒழிப்பு பற்றியும் வாகனத்தில் ஒளிபெருக்கி மூலமாக விளம்பரம் செய்யப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் ஸ்விஸ்தா ஹே சேவா என்னும் தூய்மை பாரத பணியானது இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கோவையிலும் பல அமைப்புகள் மற்றும் கல்லூரிகள் சார்பாக கோவையினை சுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்று வருகிறது மேலும் கோவை மாநகரை தூய்மையான நகராக மாற்ற வேண்டும் இந்திய பாரத தேசத்திலேயே கோவை மாநகர் மறுசுழற்சி முறையில் முதலிடமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளிப்பாடாக இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்